உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சீரியஸா என் கண்ணெல்லாம் கலங்குது ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சோடனே. இது பேக்ரவுண்ட் கேட்குமோ? ஐயோ பேசவே முடியல காரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு கொரியன் மேகி வந்து அதை குக் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம வந்து கொரியன் மேகி சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் இது வந்து புதுசாக இருந்ததுனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த கொரியன் மேகி நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை நம்ம எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். நார்மலாக ஷாப்பிங் போகும்போது தான் அந்த மேகியை பார்த்தேன். பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு இருந்துச்சு. சரி ஓகே, பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில் போட போயிட்டேன். எல்லா பொருளோட சேர்த்து இதுவும் பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்ன ப்ராண்டுன்னு பார்த்தா நிசின் போட்டிருந்துச்சு மேலே. அதுக்கப்புறமா கொரியனில் ஏதோ வேர்டு இருந்துச்சு, ஹாட் அண்ட் ஸ்பைசி இருந்துச்சு. சைடில் திருப்பி பார்த்தா செய்முறை போட்டிருந்தாங்க, குக்கிங் டைரக்ஷன்ஸு. அதுக்கப்புறமா பேக்கில் வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த பிறகு ஒரு 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் 400 ml சொல்லியிருந்தாங்க. மேகியை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே 2 கவர் இருந்தது. ஒன்று க்ரீன் கலர் கவர், ஒன்று ஒயிட் கலர் கவர். க்ரீன் கலர் கவரில் சீசனிங் மிக்ஸுன்னு போட்டிருந்துச்சு, ஒயிட் கலர் கவரில் சீசனிங் ஆயில்னு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு இப்பி மேகி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மேகி கொடுத்துருந்தாங்க. இந்த க்ரீன் கலர் கவரை கொட்டிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது மேகியும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கணும். மேகி நல்லா வெந்துட்டு இறக்குற ஸ்டேஜில் அந்த ஒயிட் கலர் கவரில் இருக்க அந்த ஆயிலையும் சேர்த்து கொட்டிட்டு கலரி விட்டோன்னா நம்மளுக்கு இந்த கலரில் வரும். இப்போ நம்ம குக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எப்படி இருக்குன்னே தெரியல, பார்க்கும்போதே ரொம்ப ரெட்டிஷ் கலரில் இருக்குது. நம்ம நார்மல் ஹிப்பி மேகி அதெல்லாம் சாப்பிடும்போது மேகி வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும், இப்பி வந்து ஓரளவுக்கு லைட்டாக ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. இது அப்படியே ஃபுல்லாக ரெட்டிஷ் கலரில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் நான் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் பார்க்க அப்படியே ரெட் கலரில் இருக்குது. அதில் வேறு அந்த சாஸ் வேறு கொடுத்துருந்தாங்கள்ல, அதில் வேறு ஊற்றின பிறகு தான் இந்த கலரில் மாறிச்சு. அந்த சாஸு ஸ்மெல்லு எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல, டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு. ஏன்னோ சாப்பிட்ற ஸ்மெல் மாதிரியே வரல இந்த மேகியில். மேகி செய்கிற வரைக்கும் செம்ம ஸ்மெல் வந்துச்சு, அந்த சாஸ் ஊற்றின பிறகு அந்த ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. காரமாக இருக்குமா இல்லை என்ன ஆகும்னே தெரியல. செம்ம காரம் என் நாக்கில் பட்டோன்னே தெரியுது, அந்த காரம் எவ்வளோ இருக்குன்ட்டு. டேஸ்ட்டு நல்லா இருக்குது, நல்லாவே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், டேஸ்ட்டு நல்லா இருக்கு. ஆனால் அந்த காரம் ரொம்ப ஒரு வாய்க்கு எனக்கு அவ்வளோ காரம் தெரியுது. ஃபஸ்ட்டு வாட்டி சாப்பிடும்போது செம்ம காரம், அதுக்கப்புறமா அந்த காரம் சாப்பிட்டதுனால தெரியலையான்னு தெரியல, ஓரளவுக்கு பரவாயில்ல. பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கலங்கியிருக்கும். நான் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டேன், ஒருவேளை எனக்கு அப்படி இருக்கா இல்லை எல்லாரும் சாப்பிட்டாலும் காரமாக இருக்குமானே தெரில. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக குழந்தைங்களுக்குலாம் இது வந்து தரவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம மேகி சாப்பிடவே கூடாது. இதில் வந்து கொரியன் மேகின்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்பைஸியாக இருக்குது. இது வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், மற்றபடி நம்மளே வந்து அடிக்கடிக்கெலாம் சாப்பிடவே கூடாது. இது இப்போ நார்மல் மேகியே அவ்வளோவா சாப்பிட்றத வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். எப்போயாச்சும் எப்போனா ஃபுட்டு இல்லை நம்ம வீட்டில், ரைஸ் இல்லை அப்படின்னும் போது மட்டும் மேகி எடுத்துக்கோங்க. மற்றபடி ரெகுலராக எடுத்துக்கவே எடுத்து வைக்காதீங்க. குழந்தைங்க கேட்குறாங்க, சின்ன பசங்க கேட்குறாங்க மேகி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குன்னா கூட வாங்கியே தராதிங்க. ஏன்னா மேகி வந்து உங்களுக்கே தெரியும் அது ஹெல்த்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம இன்னும் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம், குழந்தைங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ சரி நம்ம மேகி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பியே சொல்லிக்கிறேன், மேகி சாப்பிடாதீங்க. பாய்.